வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் காலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை, ஆயுத பூஜைக்கு கடை போட்ட வியாபாரிகள் பாதிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, திருமழிசையில் மிதமான மழை. வளசரவாக்கம், மதுரவாயல் பகுதிகளிலும் மழையால் குளிர்ச்சியான சூழல். தமிழ்நாட்டில் திண்டுக்கல், பெரம்பலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் வரும் 14 தேதி கனமழைக்கு வாய்ப்பு. பதினைந்தாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை இருப்பதால் முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுரை. பேரிடர்களை கையாள நிலையான வழிகாட்டு நெறிமுறை பின்பற்றவும் உத்தரவு. வேட்டையன் படத்தில் கோவில்பட்டியில் உள்ள அரசு பள்ளியை தவறாக சித்தரித்ததாக புகார். லட்சுமி திரையரங்கை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை கோலாகல கொண்டாட்டம். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் இயந்திரங்களுக்கு மாலையிட்டு வழிபாடு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு பேருந்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடிய கிராம மக்கள், ஓட்டுநர் நடத்துனருக்கு பிரசாதம் வழங்கி மகிழ்ந்தனர். கோயம்பேட்டில் ஆயுத பூஜைக்காக செயல்படும் சிறப்பு சந்தை, பொறி ஒருபடி 20 ரூபாய்க்கு விற்பனை. ஆயுத பூஜையொட்டி நேற்று ஒரே நாளில் சென்னையிலிருந்து அரசு பேருந்துகளில் 162,000 பேர் பயணம். மொத்தம் 3,124 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை தகவல். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமிக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வாழ்த்து. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் ஓணத்திற்கு வாழ்த்து சொன்னது சர்ச்சையான நிலையில் சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து. முரசொலி செல்வம் உடலுக்கு சபாநாயகர் அப்பாவு, திருமாவளவன் உள்ளிட்டோர் அஞ்சலி. மாலை உடல் தகனம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர், ஜாமீன் நிபந்தனைப்படி கையெழுத்திட்டார். ஹரியானா முதலமைச்சராக நயாப் சிங் சைனி வரும் 15 தேதி மீண்டும் பதவியேற்க வாய்ப்பு. ஏற்பாடுகளை செய்து வரும் 10 பேர் கொண்ட குழு. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே 10 மாத பெண் குழந்தை 1,00,000 ரூபாய்க்கு விற்பனை. குழந்தையின் தாய் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வரும் போலீசார். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் மின்னல் தாக்கி தீ விபத்து, காயமடைந்த பெண் தொழிலாளி உயிரிழப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் சிகரமாக நடந்த தேரோட்டம், வாடவீதிகளில் எழுந்தருளிய உற்சவர் மறையப்ப சுவாமியை தரிசித்து மகிழ்ந்த பக்தர்கள். சாம்சங் ஆலை ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தை அரசு கையாளும் விதம் சரியல்ல, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தல். திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு வாரம் 5 நாட்கள் இயக்கப்படும் பகல் நேர சிறப்பு ரயிலின் சேவை தொடக்கம். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 56,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோபாலபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள முரசொலி செல்வம் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சினிமா பல்வேறு துறையைச் சேர்ந்த பிரமுகர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மருமகனும் முரசொலி நாளிதழின் நிர்வாக ஆசிரியருமான செல்வம் மாரடைப்பால் காலமானார். அவரது உடல் அஞ்சலிக்காக சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். திக தலைவர் கி வீரமணி முரசொலி செல்வம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் இயக்குநர்கள் பி வாசு, தியாகராஜன், எஸ் சி சந்திரசேகர், நடிகர்கள் விஜயகுமார், ராஜேஷ், எஸ் வி சேகர் உள்ளிட்டோரும் முரசொலி செல்வம் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் ஸ்டாலினின் மனசாட்சியாக முரசொலி செல்வம் இருந்தார் என்றும் அவரது மறைவு திமுகவுக்கு பெரும் இழப்பு என்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் தெரிவித்தனர். கலைஞருக்கு முரசொலி மாறன் மனசாட்சியாக திகழ்ந்தார் என்று சொன்னால், முரசொலி செல்வம் அவர்கள் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மனசாட்சியாக இயங்கினார். இந்திய ஊடக வரலாற்றில் ஒரு பத்திரிகையாளர் அல்லது அரசியல் விமர்சகர் சட்டமன்றத்திலே விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்ட ஒரு சூழல் முரசொலி செல்வம் அவர்களுக்கு மட்டுமே முதன்முதலாக அமைந்தது. ஆனாலும் அவர் அதற்காக பணிந்து விடாமல் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். முரசொலி பத்திரிகைகள் எழுதக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் மிகுந்த அரசியல் விமர்சனங்களோடு நளினமாக நிறைய விவரங்களை கொண்டு எல்லாரும் எளிய முறையில் படிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கட்டுரைகளை தந்த பெருமைக்குரியவர் திரு முரசொலி செல்வம் அவர்கள். மிக இனிமையாக பழகக்கூடியவர். தான் என்கிற அகங்காரம் என்கிற சொல் அவருடைய வாழ்நாளில் அகராதியில் இடம்பெற்றதே கிடையாது. மிகுந்த தன்னடத்திற்குரிய தன்னடக்கமிக்கவர். ஆயுத பூஜையொட்டி தமிழ்நாடு முழுவதும் தொழில் நிறுவனங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. செய்யும் தொழிலையும் அதற்கு உதவும் உபகரணங்களையும் கடவுளாக நினைத்து ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. அதன்படி கோவை இடையர்பாளையம் பகுதியில் செயல்படும் சிறு குறு தொழிற்கூடங்களில் ஆயுத பூஜை கொண்டாட்டங்கள் களை கட்டின. நிறுவனங்களில் உள்ள இயந்திரங்களை சுத்தம் செய்தும் மலர் மாலை சூட்டி வாழைக்கன்று வைத்தும் அலங்கரித்தனர். இதேபோல மாவிலை பலூன்கள் ஆகியவற்றையும் கட்டி தொழிற்கூடம் முழுவதையும் அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து பழங்கள், சுண்டல், அவல் பொறி உள்ளிட்டவற்றை சாமிக்கு படைத்து வழிபாடு நடத்தினர். இந்த வருஷமும் பல பிரச்சனையிலையும் கரண்ட் மின்சார பிரச்சனையிலையும் ஜிஎஸ்டி பிரச்சனையும் ஆள் பற்றாக்குறையிலையும் ரொம்ப கடுமையாக உழைத்து தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கிறோம். வருஷம் எங்களுக்கு எங்களை வாழ வைக்கிற மிஷினை நாங்கள் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பூ எல்லாம் அலங்காரம் பண்ணி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை பண்ணுறோம். இந்த வருஷமாவது எங்களோட குறைகள்லாம் தீர்ந்து நாங்கள் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கடவுளை வேண்டிக்கிறோம். வழக்கமாக இருக்கிறத விட இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறோம். ரொம்ப கடுமையான நிதி நெருக்கடியில் தான் நாங்கள் இந்த டைம் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கிறோம். தொழிலும் பற்றாக்குறையில் நிறைய பிரச்சனைகள், தொழில் ஆர்டர் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் சமாளித்து தான் நாங்கள் வந்துட்டுருக்குறோம். இதேபோல தொழில் நகரமான திருப்பூரிலும் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. பின்னலாடை நிறுவனங்களில் இயந்திரங்களை சுத்தம் செய்து அலங்கரித்து தொழிலாளர்கள் வழிபாடு நடத்தினர். ஆயுத